ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். வெறும் ரெண்டு பொருட்களை மட்டும் சேர்த்து நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மழை டைமுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும். அதுவும் மேல் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். வெறும் மாவு, வாழைப்பழம், இந்த ரெண்டு பொருட்களை மட்டும் வச்சு நல்லா டேஸ்டியாக இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி சாக்லேட் சாஸ் போட்டுட்டு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனாக கூட பண்ணலாம், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவு, மைதா மாவு ரெண்டுலையுமே செய்யலாம். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவு கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த உப்பு, எண்ணெய் எல்லாமே மாவில் நல்லா கலக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் அது, ஆனால் நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணைகிற மாதிரியே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த மாவு ரொம்ப நாளை ஊற விட போகிறதெல்லாம் இல்லை, அதனால் நல்லா நம்ம பிணைய பிணைய இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சிட்டு இப்போ நான் நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் வாழைப்பழம்ன்றதுனால நாலு பழம் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் மோரியஸ் மாதிரி பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. எல்லா வாழைப்பழத்துலையுமே செய்யலாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா செவ்வாழைலாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு கூட செவ்வாழை, நேந்திரம் இதெல்லாம் கிடைச்சதுன்னா அந்த வாழைப்பழத்தில் செய்யும் போது நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காயாக இருந்தாலும் புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸ்க்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா வாழைப்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மாவு நம்ம திரட்டிக்கலாம். இது ஏறக்குறைய உங்களுக்கு இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவையே நீங்கள் ரெண்டு உருண்டையாக பிரிச்சுட்டு ரெண்டு இதுவாகவும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரே இதுவாக பண்ணுறதுனால எல்லா மாவையும் ஒன்றா எடுத்திருக்கேன். இதை மாவு தொட்டு நல்லா மெலிசாக திரட்டிக்கணும். மொத்தமாக இருந்ததுன்னா நமக்கு அழுத்தமாக இருக்கும், அதனால் நல்ல மெலிசாக திரட்டிக்கங்க. சப்பாத்தியை விடவே நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கவுண்டர் டாப்பில் வச்சு திரட்டும் போது நம்ம நல்லா பெருசாக திரட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்குங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். இப்போ எல்லா வாழைப்பழத்தையுமே இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. இது நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதையே நீங்கள் சின்ன சின்னதாகவும் பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி அடிக்கிட்டேன். உங்கள் வாழைப்பழத்தோட இனிப்பை பொறுத்து இது கூட நீங்கள் சர்க்கரை சேர்க்காமலும் பண்ணலாம். இது லைட்டாக கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை மேலே தூவி விட்டுருக்கேன். அதேமாரி ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூளும் தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. இந்த வாழைப்பழம் வெளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நாலு பக்கமும் மடித்து விட்டுக்கலாம். அது தண்ணிலாம் தொட்டு ஒட்ட வேண்டாம், அது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. இப்போ நம்ம இதை தோசை தவால, நீங்கள் இதை கடாயில் கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஷேலோ ஃப்ரை மாரி பண்ணி கொடுக்கறதுனால பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தோசை தவாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம அந்த நம்ம திரட்டி வச்சுருக்கிறத போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல மேல் லேயர் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப கலர் மாறாமல் இருக்கும், நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும், உள்ளேயும் வேகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தவாவில் போட்டிருக்கேன்.
இதே நீங்கள் கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கும்போது மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணுறதுனால நல்லா நெய் விட்டு சுட்டு கொடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் பாருங்கள், நல்ல வெந்து கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி அந்த பக்கமும் நல்லா வெந்து கலர் வந்துட்டோம். இப்போ இந்த ஓரங்களையும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கும் போது எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நல்ல ஒரு கலர் வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு தோசை தெளிப்பி வச்சு அடி தேத்தி விடுங்க. இந்த ஓர பகுதியும் நம்ம இப்படி ஒரு 2 கரண்டி வச்சு பிடிச்சி திருப்பி திருப்பி காட்டும்போது நல்லா வெந்துடும். அந்த தோசை தவாவில் நல்லா அந்த படுற மாதிரி வைங்க. அந்த ஓரம் மட்டும் வேகாமல் இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஓரமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நல்லா கத்தி வச்சு கட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேப் அழகாக கட் பண்ணுறதுக்கு வரும். நீங்கள் இதை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு 4 பகுதியாக கட் பண்ணிவிட்டும் சர்வ் பண்ணலாம். வெறும் ஒரு 5-10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.